பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை கூடுகிறது நாடாளுமன்றம். முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். மேட்டூர் அருகே ஓடும் பேருந்தில் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு. மூன்று பெண்கள் உட்பட 11 பேருக்கு லேசான தீக்காயம். அதிமுகவின் இரு அணிகளும் பாஜகவின் முடிவிற்காக தொடர்ந்து காத்திருப்பு. தமிழ்நாடு பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல். ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜகவை கழற்றிவிட எடப்பாடி பழனிசாமி திட்டம். ஆதரவு கொடுத்தால் ஏற்பது, இல்லை என்றால் தனித்து முடிவு என தகவல். அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு. இடைத்தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தல்கள் வழங்க கோரி எடப்பாடி பழனிசாமி இன்று முறையீடு. குடியரசு தின விழா முடிந்து பாசறை திரும்பிய முப்படை வீரர்கள். கொட்டும் மழையில் நடைபெற்ற நிகழ்வை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். காரைக்குடியில் பட்டாநிலத்தில் வைக்கப்பட்ட பெரியார் சிலையை அகற்றிய விவகாரம். சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் மற்றும் டிஎஸ்பி மீது நடவடிக்கை பாய்ந்தது. புதுக்கோட்டை அருகே உற்சாகத்துடன் நடைபெற்ற வழுக்கு மரம் ஏறும் போட்டி. நான்கு நபர்கள் இரண்டாவது சுற்றில் நான்கு நபர்கள் ஏறியுள்ளார்கள். அடுத்தபடியாக புல்லானோருடைய கே நண்பர்கள். சேலத்தில் நடைபெற்ற சர்வதேச பூனைகள் கண்காட்சி. பார்வையாளர்கள் உற்சாகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.